அதாவது பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிற மாணவர்கள் எக்ஸப்ட் காமர்ஸ், காமர்ஸ் குரூப்புக்கு பிளஸ் ஒன் பிளஸ் டூ இருக்கிற மாணவர்கள் அனைவரும் இங்கே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்காக எதிர்காலம் என்ன படிக்கணும், எதிர்காலத்தில் நீங்கள் என்ன படிக்க போகணும், என்ன படித்தா நீங்கள் எந்த துறையில் நீங்கள் வந்து வல்லுநர்களாக வருவீர்கள், வாழ்க்கையும் நன்றாக அமையும் என்பதற்காக உங்களுக்கு தெளிவுரை வழங்க தற்சமயம் மிக சிறப்பான முறையில் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மாணவர்களை வழிநடத்தி செல்லும் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் ஆடிட்டர் அவர்களை இங்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தார். மகிழ்ச்சி அடைகிறேன். யூடியூப்பில் 10,000 மாணவர்கள் வியூவர்ஸ் வரைக்கும் வேலை 10,000 பேருக்கு மேலே யூடியூப்பில் இவருடைய கோர்ஸ் இப்போ வெளி வந்துட்டு அதை பிஎஸ் அகாடமி அப்படின்னு போட்டு யூடியூப்பில் பார்த்தீங்கனாலே அதனுடைய எப்படி நடத்துகிறார்கள், அதில் இந்தியாவை பற்றி அவர் மாணவர்கள் சேர்ந்து பயன்படுத்துகிறார்கள் ஆன்லைன். ஸோ நம்ம பள்ளியில் இருக்கிற மாணவர்களுக்கு என்ன செய்யலாம், பிகாம் படிக்கலாம், எம்காம் படிக்கலாம், பிபிஏ படிக்கலாம், சிஏ பார்க்கலாம், எம்பிஏ போகலாம். ஆனால் சில விஷயங்கள் தெளிவில்லாத முறையில் மாணவர்கள் இங்கே இருக்கிறீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்குற காலத்திலேயே சி குரூப்பில் போனால் நம்ம எந்த மாதிரி இருக்க போனோம்ன்றது உங்களுக்கு தெரியல. அது தேவையில்லாத குரூப்பு என்று ஒதுக்கியே வந்த காலங்கள் உண்டு. ஆனால் இப்பொழுது மேனேஜ்மெண்ட் குரூப் இந்த சி குரூப்புக்கு தான் இன்றைக்கு முக்கியத்துவமான சிலையில் அநேக கல்லூரியில் இப்போது இந்த கோர்ஸ் ரொம்ப டிமாண்டாக வீக்காவுக்கே ரெக்கமெண்டேஷன் போகிற சூழல் இருக்கிறது இப்போ அந்தளவுக்கு இருக்கிறதுனால நீங்கள் சார் கொடுக்குற கைட்லைன்ஸை நீங்கள் சரியாக தெளிவாக நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து என்ன செய்யலாம், ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடித்த பிறகு நிச்சயமாக ஒரு கல்லூரியில் போய் நீங்கள் சேரணும். அது இல்லாமல் இருக்க போகிறது இல்லை, அது என்ன கோர்ஸ் எடுக்க போகிறீங்க, டேரெக்டாக வந்து நம்ம வந்து பிபிஏ போக போகிறோமா, பிகாம் போக போகிறோமா, இல்லை பிகாம் முடிச்சுட்டு அப்புறம் எம்காம் போக வேண்டிய சூழ்நிலை, இல்லை செய்யவே வந்து இன்டர்கிரேட்டட் கோர்ஸுன்னு போகிறதுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு கோர்ஸ் இருக்கு, அந்த மாதிரியில் வந்து எம்பிஏ போய் சேர போகிறோமா, என்ன எதிர்கிறதுலாம் உங்களுக்கு சரியான நிலைமுறை வழங்கப்பட்டிருக்கிறார். நமது பள்ளிக்காக அவர் வழியை தந்து இந்த சேவை செய்ய வந்திருக்கிறதற்கு அவருக்கு பள்ளியில் சார்பாக பலதார வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் கூறி அவருடைய வருக வருகை என்று வரவேற்று அவரை அறிமுகப்படுத்திருக்கேன். அவர் சொல்வதை கேட்டு நீங்கள் பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. சார் சொன்னாரு, ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாவ் டு கன்வே மை கிராட்டிடியூட் அண்ட் தென் த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஹாஸ் கிவன் மீ டு கிவ் ஐ மீன் டு கிரியேட் அவேர்னஸ் அபவுட் சிஏ கோர்ஸஸ். இப்போ நான் பேச போகிறது எல்லாமே சிஏ கோர்ஸு, சிஎம்ஏ கோர்ஸு, சிஎஸ் கோர்ஸு அப்படின்னு மூணு கோர்ஸை பற்றி நாங்கள் பேச போகிறோம். இப்போ நம்ம எல்லாருமே எதுக்காக படிக்க வந்துருக்கோம், இப்போ வாழ்க்கையில் செட்டில்மெண்ட் வேணும், ஒரு நிரந்தர வருமானம் வேணும். அப்போ நம்ம எந்த கோர்ஸை இப்போ நம்ம செலக்ட் பண்ணோம், இப்போ ஏறத்தாழ இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ் வந்து 1948 ஸ்டார்ட் பண்ணது, ஏறத்தாழ 75 வருஷம் ஆயிடுச்சு இந்த வருஷத்தோட சேர்த்து. இந்த 75 வருஷத்தில் உங்களுக்கு வந்து மொத்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன்னும் 7 லட்சத்தை கூட அடையலை. அப்போ நீங்கள் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் புல்லட்டின் என்ன சொல்லுது, இன்னும் ஒரு 10 லட்சம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தேவை அப்படின்னு சொல்லுது. நல்லா பாருங்க, உங்களுக்கு மற்ற கோர்ஸ் நம்ம எதையும் குறைவாக மதிப்பிடல, ஆனால் அதே சமயத்தில் இந்த கோர்ஸ் இன்னும் 10 லட்சம் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு தேவைப்படும். காரணம் என்ன, குளோபலைசேஷன், மார்க்கெட்டை திறந்தாச்சு, அப்போ யார் வேணாலும் எங்கே வேணாலும் பிஸ்னஸ் பண்ணலாம். அப்போ என்ன இடத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வாய்ப்பு இந்த இடத்துல. இப்போ இந்த 10 லாக்ஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தேவை அப்படிங்கும் போது நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த காலத்தில் இருக்கும்போது அப்படிலாம் இருந்ததை விட இப்போ சாரும் அதே காமர்ஸ் சொல்லுதான். அப்போ பாருங்க, இட்ஸ் கோயிங் ஆன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து அப்வர்ட் ட்ரெண்டே போயிட்டு இருக்கு, அது வந்து டவுன் வந்து இதுவரைக்கும் போகுது. இந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கும்போது இன்னும் 150 வருஷத்துக்கு இந்த கார்பரேட் செக்ரட்டரிஷிப்பும் சரி, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி சரி, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சரி, இதனுடைய பவரை வந்து இதனுடைய டிமாண்டை வந்து நம்ம குறைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு, அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை
தெரிய மாட்டேங்குது. யார் என்ன நினைச்சாலும் ஈவன் பேரண்ட்ஸ் கூட என்ன சொல்றாங்கன்னா, இங்க ஒரு கோர்ஸ் படிக்கணும்னா என் பையன் டாக்டர் ஆகும், என் பையன் இன்ஜினியர் ஆகும், இப்படிதான் நினைக்கிறாங்க, இல்லைன்னா ஐஏஎஸ் ஆகும், இல்ல பிடெக் படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தை விட இது சிறந்த கோர்ஸ். அதுக்காக நம்ம யாரையும் குறைவா மதிப்பிடல, எல்லாத்தோடையும் சிறந்த கோர்ஸ் அப்படின்னு நாங்க எப்படி எல்லாம் சொல்லணும் அப்படின்னு பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு, யாராவது சிஏ படிச்சுட்டு இதுவரைக்கும் இந்த 75 வருஷத்துல வேலை இல்லை அப்படின்னு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கூட எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணல. கை தட்டுமா? அதே சமயத்தில் ஒரு ஆட்டோ டிரைவரோட